ஆமா 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 இயற்கை உலகம். இயற்கை உலகம் நம்ம இங்கேயே ஸ்டே பண்ணிட்டோம். நாட்டுப்பண்ணெல்லாம் வந்து பழனிமலை ஆடுலாம் பொய்யான தகவல், இதில் நிறைய ஃபோர்ஜரி, அதில் அந்த விஷயங்கள்லாம் யாரும் நம்பி செய்யாதீங்க. அப்படி ஆள் வளர்க்குறது வந்து அதுக்கு தனி பிளானிங் இருக்குது, அந்த பிளானிங்கில் பண்ண சொல்லுங்க, அப்போ அது லாபகரமாக இருக்கும். என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? இந்த 3 ஏக்கர்ல 3 ஏக்கரில் எங்கிட்ட பழங்கள் இது, காய்கறிகள் இருக்குது. பழுப்பயிர் பண்றீங்க, காய்கறியும் காய்கறி பண்றோம், பூக்கள் பண்றோம், பூக்கள் பண்றீங்க, மூலிகைகள் பண்றோம். ஏ வந்து உற்பத்தியாளர், பி வந்து ஹோல்சேல் மார்க்கெட்டுக்காரு, சி வந்து சில்லற மார்க்கெட்டுக்காரு, டி வந்து நுகர்வோர். அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஏலேருந்து நேராக டியை கொண்டு போய் சேர்க்கணும் பொருளை. அப்படி சேர்க்கும்போது இந்த ரெண்டு பேருடைய லாபம் உங்களுக்கு அதிகபட்சமாக இருக்கும். அப்போ நீ கம்மி விலை கொடுக்கலாம், ப்ளஸ் வாங்குறாரு பேர் அவருக்கும் கம்மி விலைக்காக தெரியும், உங்களுக்கு அதிக விலையாக தெரியும். இதில் வந்து வியாபாரிங்க, ஹோல்சேல் வியாபாரிங்க வந்து அந்த லாபத்தை எடுத்துருவாங்க, உங்களுக்கு நஷ்டமாயிடும். அதுக்கடுத்து வந்து பருவநிலை மாறும், பருவநிலை மாறும்போது வந்து கிளைமேட்டில் வந்து சரியாக விளையாமல் போயிடும், அப்போ அந்த இடத்துல லாஸ் ஆகும். ஒரு 10 ஏக்கரை போட்டு நீங்கள் திடீர்னு அது விளையலன்னு சொன்னால் அப்போ வந்து உங்களுக்கு லாஸ், பெரிய லாஸ் தானே. அதுலேருந்து நீங்கள் வெளியே வரதுக்கு 2 வருஷம் ஆகும். அது இப்போ அப்படி தான் விவசாயிகள்லாம் இன்றைக்கி எல்லாம் கடங்காரன் ஆகிடுறாங்க. ஒரு 3 ஏக்கராக இருக்குதுன்னா ஒரு 10 விதமான பயிர்களை பண்ண கற்றுக்கணும். அந்த 10 விதமான பயிர்களை நீங்களே உற்பத்தி பண்ணி நீங்களே அதில் விளைய வச்சு நீங்களே அந்த பொருளை விற்கணும். இதுக்கு வந்து ஒரு அடிப்படை எப்படி சொல்லுவாங்கன்னா, மக்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்தில் வந்து ஏபிசிடின்னு நம்ம அந்த விஷயத்தை பிரிக்கணும். 3 ஏக்கரால் வந்து நம்ம மாடு இருக்குது, காங்கையை நம்மக்கிட்ட, கோழி ஃபேன்சி கோழிங்க, பங்களாவாத்து, மணிவாத்து, இதெல்லாம் வந்து சும்மா ஒரு உபப்பொருள் மாதிரி நாங்கள் வச்சுக்கிட்டுருக்கோம். இதெல்லாம் ஒரு மல்டிப்ளேவாக இருக்கும். என்கிட்ட வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும். காய்கறிகள் கொஞ்சம், பழங்கள் கொஞ்சம், பூக்கள் கொஞ்சம், மரங்கள் கொஞ்சம், அந்த மாதிரி எல்லாமே கலந்த மாதிரி இருக்கும். மூலிகைகள் சரிங்க, நீங்கள் எதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கீங்க? 3 ஏக்கர் ஒரே பயிரை பண்ணிட்டு அப்படியே நீங்கள் லாபத்தை அள்ளிட்டு போகலாமே, எதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி கஷ்டப்படுறீங்க? விவசாயத்தில் வந்து இது தாங்க விவசாயங்கள்லாம் ஏமாந்துடுறாங்க. இங்கே தாங்க விவசாயங்கள் எல்லாமே வந்து ஃபெயிலியர் ஆகிட்டாங்க சூழ்நிலைங்க. நீங்கள் ஒட்டு மொத்தமாக ஒரே பயிர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 100% நஷ்டம் வரும். அவங்களாம் விவசாயத்தில் நஷ்டம்னே சொல்ல மாட்டாங்க, சொல்ல முடியாது. அப்போ விவசாயம் நஷ்டம் இல்லைன்றீங்க? விவசாயம் 100% நஷ்டம் கிடையாது. ஆ வணக்கங்க. வணக்கம் வணக்கம். உங்கள் நிலத்தை பார்க்க உள்ள பழங்களே வாங்க பார்க்கலாம் வாங்க. இதுதான் உங்கள் உலகமா? ஆமாம் ஆமாம், இயற்கை உலகம். இயற்கை உலகம் நம்ம இங்கேயே ஸ்டே பண்ணிட்டோம். இங்கேயே பண்ணலையே ஃபார்ம்லேயே நம்ம வந்து குடும்பமாக இருக்கிறோம். நம்ம வந்து 10-15 வருஷமாக இங்கே குடும்பம் இருக்கிறோம். எல்லா விஷயங்களும் இங்கே, ஆடு மாடு கோழி எல்லாமே இங்கே பார்த்துக்கிறோம். அந்த மாதிரி பண்ணிடுறோம். இது மொத்தம் எத்தனை ஏக்கருங்க? இது மொத்தம் வந்து 3 ஏக்கர் ஐயா. 3 ஏக்கர் வந்து நம்ம ஃபென்சிங் போட்டோம், 80 வயரம் ஃபென்சிங்கு. இந்த 3 ஏக்கருக்குள்ளே வந்து ஏரியா. ஏ என்னென்ன பண்ணிட்டுருங்க? இப்போ ஆடு மாடு எல்லாமே உண்டு. ஆமாம், 3 ஏக்கரால் வந்து நம்ம மாடு இருக்குது, காங்கையை நம்மக்கிட்ட, கோழி ஃபேன்சி கோழிங்க, பங்களாவாத்து, மணிவாத்து, இதெல்லாம் வந்து சும்மா ஒரு உபப்பொருள் மாதிரி நாங்கள் வச்சுக்கிட்டுருக்கோம். ஒரு சும்மா நம்ம விவசாயத்தை சேர்ந்த மாதிரி நமக்கு ஒரு வருவாய் வர மாதிரி. இந்த கால்நடைகள் இல்லாமல் வந்து பூமி வந்து வளம் வராது, அதுக்காக இந்த கால்நடைகளை நாங்கள் மெயினாக வச்சுருக்கோம். இதனுடைய எச்சங்கள்லாம் போட்டு பாக்டீரியா உருவாகும், நுண்ணுயிர்கள்லாம், அந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் தனித்தனியே பூமி வளப்படுத்திக்கிற சூழ்நிலை கால்நடைகள் இருக்குது, மற்றதில் அது மாதிரி இல்லை. அதனால் கால்நடைகளை நாங்கள் உள்ள பரவலாக வளர்க்குறோம். இந்த மாதிரி ஆடும் கோழிங்க அது மாதிரிலாம் வச்சு பண்ணிக்கிறோம். வேற என்ன உங்க நிலத்துல பாக்கலாங்களா? எங்க நிலத்துல வந்து மூலிகை இருக்குது, அப்புறம் பழங்கள் இருக்குது, காய்மரம் வச்சிருக்கோம். பழமரம் இருக்குது, மூலிகை இருக்குது, காய்கறிகள் இருக்குது. பழத்துல அதிகமா நாங்க முக்கியத்துவம் சாத்துக்கொடி கொடுக்குறோம். சாத்துக்கொடிக்கு அடுத்தது வந்து மாவு கொடுக்குறோம், மாலை மாம்பசந்து அந்த மாதிரி வளர்க்குறோம், மாமரம். அதுக்கடுத்தது வந்து எலுமிச்சி இருக்குது, அப்புறம் காட்டு நெல்லி இருக்குது, பெருநெல்லின்னு வாங்க, காட்டு நெல்லி இருக்குது. இதெல்லாம் வந்து பழங்களை பண்றோம், செவ்வாழை கொஞ்சம் பண்றோம். இதெல்லாம் ஒரு மல்டிப்ளேவாக இருக்கும். என்கிட்ட வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும். காய்கறிகள் கொஞ்சம், பழங்கள் கொஞ்சம், பூக்கள் கொஞ்சம், மரங்கள் கொஞ்சம், அந்த மாதிரி எல்லாமே கலந்த மாதிரி இருக்கும். மூலிகைகள் நர்சரி பண்ணுறோம் கூட, நாங்கள் நர்சரி தான் மெயின் எங்களுக்கு. நர்சரி பண்ணி அதில் ஒரு லாபமாக நாங்கள் பார்க்குறோம். சரிங்க, நீங்கள் எதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டுருக்கீங்க? 3 ஏக்கர் ஒரே பயிரை பண்ணிட்டு அப்படியே நீங்கள் லாபத்தை அள்ளிட்டு போகலாமே, எதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி கஷ்டப்படுறீங்க? விவசாயத்தில் வந்து இது தாங்க விவசாயங்கள்லாம் ஏமாந்துடுறாங்க. இங்கே தாங்க விவசாயங்கள் எல்லாமே வந்து ஃபெயிலியர் ஆகிட்டாங்க சூழ்நிலைங்க. நீங்கள் ஒட்டு மொத்தமாக ஒரே பயிர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 100% நஷ்டம் வரும். அதுதான் உண்மை. எப்படி சொல்கிறீங்க? இதில் வந்து உற்பத்தினால உற்பத்தி அதிகமாகி ஒரு பக்கம் மார்க்கெட்டிங் இருக்காது, ஒரு மார்க்கெட்டிங் ஆன பொருளை வந்து விற்பனை பண்ண முடியாத சூழ்நிலை தேக்கமாக இருக்கும். இதில் வந்து வியாபாரிங்க, ஹோல்சேல் வியாபாரிங்க வந்து அந்த லாபத்தை எடுத்துருவாங்க, உங்களுக்கு நஷ்டமாயிடும். அதுக்கடுத்து வந்து பருவநிலை மாறும், பருவநிலை மாறும்போது வந்து கிளைமேட்டில் வந்து சரியாக விளையாமல் போயிடும், அப்போ அந்த இடத்துல லாஸ் ஆகும். ஒரு 10 ஏக்கரை போட்டு நீங்கள் திடீர்னு அது விளையலன்னு சொன்னால் அப்போ வந்து உங்களுக்கு லாஸ், பெரிய லாஸ் தானே. அதுலேருந்து நீங்கள் வெளியே வரதுக்கு 2 வருஷம் ஆகும். அது இப்போ அப்படி தான் விவசாயங்கள்லாம் இன்றைக்கி எல்லாம் கடங்காரன் ஆகிடுறாங்க, எல்லாமே நிலத்தை விற்று கொடுக்குற சூழ்நிலைக்கு வந்துடுறாங்க. அதனால் வந்து நீங்கள் பயிர்களை வந்து ஒரு 3 ஏக்கராக இருக்குதுன்னா ஒரு 10 விதமான பயிர்களை பண்ண கற்றுக்கணும். அந்த 10 விதமான பயிர்களை நீங்களே உற்பத்தி பண்ணி நீங்களே அதில் விளைய வச்சு நீங்களே அந்த பொருளை விற்கணும். இதுக்கு வந்து ஒரு அடிப்படை எப்படி சொல்லுவாங்கன்னா, மக்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்தில் வந்து ஏபிசிடின்னு நம்ம அந்த விஷயத்தை பிரிக்கணும். ஏ வந்து உற்பத்தியாளர், பி வந்து ஹோல்சேல் மார்க்கெட்டுக்காரு, சி வந்து சில்லற மார்க்கெட்டுக்காரு, டி வந்து நுகர்வோர். அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஏலேருந்து நேராக டியை கொண்டு போய் சேர்க்கணும் பொருளை. அப்படி சேர்க்கும்போது இந்த ரெண்டு பேருடைய லாபம் உங்களுக்கு அதிகபட்சமாக இருக்கும். அப்போ நீ கம்மி விலை கொடுக்கலாம்,
ப்ளஸ் வாங்குறாரு பாரு, அவருக்கும் கம்மி கம்மி விலையா தெரியும், உங்களுக்கு அதிக விலையா தெரியும். நீ விற்கிற விலை வந்து உங்களுக்கு அதிகமாக தெரியும், நமக்கு வாங்கி சாப்பிட்றாங்க பாரு நுகர்வோர், அவங்களுக்கு வந்து கம்மியாக தெரியும். ஏன்னா இந்த ரெண்டு பேர் லாபம் இடையில இருக்குது இல்லையா, இந்த லாபத்தை வந்து நம்ம ரெண்டு பேர் பங்கு பிரிச்சுக்கலாம், நாலு பேர் பங்கு போகிறத ரெண்டு பேர் பங்கு போட்டுக்கலாம். இதான் அதில் இருக்கிற சூட்சமும். இந்த விஷயத்த ஃபாலோப்பிங் பண்ணுறாங்க, யார் எந்தெந்த விவசாயிங்க ஃபாலோப்பிங் பண்ணுறாங்களோ அவங்களாம் விவசாயத்தில் நஷ்டம்னே சொல்ல மாட்டாங்க, சொல்ல முடியாது. அப்போ விவசாயம் நஷ்டம் இல்லைன்றீங்க? விவசாயம் 100% நஷ்டம் கிடையாது, லாபம் தான். ஆமாம், லாபம் தான், 100% லாபம் தான். அதை வந்து நம்ம பகுத்து உணர்வை கற்றுக்கணும், எதை அதை எப்படி பண்ண கற்றுக்கணும், பிளானிங் பண்ணி செய்யணும். இப்போ என்ன நீங்கள் என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? இந்த 3 ஏக்கரில் 3 ஏக்கரில் எங்கிட்ட பழங்கு இது, காய்கறிகள் இருக்குது, பழப்பயிர் பண்ணுறீங்க, காய்கறியும் காய்கறி பண்ணுறோம், பூக்கள் பண்ணுறோம், பூக்கள் பண்ணுறீங்க, மூலிகைகள் பண்ணுறோம், அப்புறம் வந்து மீன் குளம் இருக்குது, கால்நடைகளை வளர்க்குறோம், இது எல்லாமே இது உள்ள இருக்குது. நர்சரி பண்ணுறோம், நர்சரி பண்ணுறோம், இது எல்லாமே இது உள்ள இருக்குது. அப்போ எனக்கு 10 விதமான தொழில் இங்கே நடக்குது. அப்போ ஒவ்வொரு தொழில ஒவ்வொரு 500 ரூபானோட 10, 500, 5000ன்ற மாதிரி ஒரு கணக்கு, ஒரு தோராயத்துக்கு சொல்ல வரேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம அந்த விஷயங்களை நம்ம பண்ணிக்கிறோம். இதில் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு இருக்கும், இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு அது லாபகரமாக தெரியும். நஷ்டம் கிடையாது, ஆனால் நஷ்டம் கிடையாது, அது நான் அடிச்சு சொல்லுவேன், நஷ்டம் கிடையாது. பிளானிங் பண்ணி விவசாயத்தை போனால் நஷ்டம் கிடையாது, ஒரே பயிர் இல்லாத பல பயிர்களாக போனால் நஷ்டம் கிடையாது, ஒருங்கிணைந்த பண்ணமே பண்ணால் நஷ்டம் கிடையாது. இன்டகிரேட் ஃபார்மிங் வந்து எல்லாருமே, இது ஒரு சிலருக்கு ஒத்து வர ஒத்து வராது, ப்ளஸ் அந்த ஒத்து வராத சூழ்நிலை தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கணும். சில என்ன சொல்லுவாங்க, நான் ஏரிக்கு இருக்கிறேன், மதுக்கு இருக்கிறேன், எனக்கு தண்ணி எப்பவுமே இருக்கும், என்னால் வந்து நெல் தவிர வேறு எதுவும் பண்ண முடியாது, நெல்லுவே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ஒரு குறை சொல்லுவாங்க, அதெல்லாம் தப்பு. ஒரு திருநானுவாரு, நான் இப்போ மேட்டில் இருக்கிறேன், எனக்கு பாறையாக்குது, மேடாக்குது, அங்கே தண்ணியே பற்றாக்குறை, அங்கே என்னால் விவசாயமே பண்ண முடியாது, அப்போ நான் அதை எம்டியாக வச்சுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். இவருக்கு தண்ணி அதிகமான பிரச்சனை, அவருக்கு தண்ணி இல்லாமல் பிரச்சனை. இந்த ரெண்டு பேர் பிரச்சனையும் நல்லா யோசித்தாங்கன்னா ரெண்டு பேர் பிரச்சனையும் தீர்வுக்குது. இதை யோசித்து அவங்க விவசாயம் பண்ணும்போது லாபகரமாக தெரியும். எப்படி யோசிக்கிறாங்கன்னா, இப்போ பாரு, தண்ணி அதிகமாகறது என்ன பண்ணலாம், இப்போ வசம்பு பயிர் வைக்கலாம், வசம்புக்கு அவசியம் தண்ணி தேவை. அப்ப தண்ணி அதிகமாக என்ன பண்ணலாம், தென்னை பண்ணலாம், தென்னைக்கு அவசியமா தண்ணி தேவை. தண்ணி அதிகமாக என்ன பண்ணலாம், மீன் பண்ணலாம், மீன் பண்ணும்போது அப்ப மீனுக்கு தண்ணி தேவை. அப்ப தண்ணி அங்க இருக்கும்போது உங்களுக்கு லாபம் வரும், ஒண்ணு இல்லாத நீங்க மீன் சம்பாதிக்கிறீங்க, தண்ணி கூடாத மீன் வளர்க்குறீங்க, அப்ப மீன் லாபம். அப்ப மேட்டில் இருக்கிறவர் என்ன பண்ணலாம், டெம்பர் வேல்யூ போடலாம், டெம்பர் வேல்யூ மரங்களை நடலாம், மரங்களை நடலாம், அப்புறம் சொட்டீர் பாசனம் போட்டு அவர் நிறைய பழமரங்கள் நடலாம், அப்போ அது அவருக்கு லாபமா தெரியும். அந்த மாதிரி தானா விளையக்கூடிய மரங்கள்லாம் இருக்குது. அதை சொன்னா இப்ப நம்ம செரிப்பழம் இருக்குது, செரிப்பயிர் தண்ணியே தேவையில்லை, சும்மா ஒரு 2 வருஷத்துக்கு அதுக்கு கொஞ்சம் மரம் எழுந்துட்டா போதும், அதுக்கப்புறம் தண்ணி தேவையில்லை, அது இயற்கையா பெய்யற மழையிலேயே அது வளர்ந்துடும். அப்போ அதுல ஒரு வருமானங்குது, 2-3 வருமானங்குது அதுல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. தண்ணி அதிகமா இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி பிளானிங் வேற, தண்ணி மீடியமா இருக்கிற இடத்துக்கு பிளானிங் வேற, தண்ணியே இல்லாத இடத்துக்கு பிளானிங் வேற. இந்த பிளானிங் எல்லாம் கரெக்ட் பண்ணி கரெக்டா விவசாயம் செஞ்சாங்கன்னா சக்சஸ்ஃபுல் ஆகலாம். ஆனா விவசாயம் வந்து ரொம்ப சோம்பேறிங்க, அதை யோசிக்கிட்டே அதை செய்யத்துக்கிட்டே செஞ்சுட்டு ஏதாவது ஒரு குறையை காமிச்சிட்டு அவங்க எக்ஸ்பெக்ட் ஆகிடுறாங்க, எக்ஸ்பெக்ட் ஆகி டக்குன்னு கம்பெனி வேலைக்கு போயிடறாங்க, இல்லை ஏதோ ஒரு வேலைக்கு போயிடறாங்க, அப்போ விவசாயத்தை வந்து எம்டி ஆகிடுறாங்க. இதுதான் பிரச்சனை. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம், இதெல்லாம் உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி செய்யணும். சின்ன சின்ன மிஷினரிங்க வச்சுக்கணும், பெரிய முதலீட்டில் 10 லட்சம் ரூபாயில் ஒரு மிஷின், 50 லட்சம் ரூபாயில் மிஷின் அப்படி செய்யக்கூடாதுங்க. ஒரு 500 ரூபாயில் ஒரு சின்ன மிஷினு மேனுவலாக செய்யக்கூடியது என்ன, அப்புறம் ஒரு 1000 ரூபாயில் ஒரு மிஷினு, ஒரு 5000, அதிகபட்சம் 10000 ரூபாய்க்கு மேலே மிஷின் போகக்கூடாதுங்க. அந்த 10000 மிஷினில் வச்சுன்னு அந்த மிஷினுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ண முடியும், விவசாயத்தை ஒரு 10000 ரூபா சின்ன மிஷின் ஒன்று வச்சுக்கின்னு அதுக்கு தகுந்த மாதிரி விவசாயத்தை என்ன பண்ண முடியுமோ அந்த விவசாயத்துக்கு வந்துடணும். நம்மளே அந்த மிஷின் பண்ணிக்கணும், நம்மளே அதை எடுத்துக்கணும், நம்மளே விற்றுக்கணும். அப்போ ஏன் லாபம் வராது, கண்டிப்பாக லாபம் வரும். இது யாரும் ஃபாலோவிங் பண்ணுறதில்ல, அவ்வளோதான் விஷயம். டிராக்டர் கொடுக்குறாங்க, ரொட்டேட் விட்டு அடிக்கிறாங்க, நடு நட்டு போயினே இருக்கிறாங்க, அது எல்லாமே கடைக்காரன் சாப்பிட்டு போயிடுறான், அப்புறம் மண்டிக்காரன் சாப்பிட்டு போயிடுறான், எல்லாம் அப்படி போயிடுது. இதுதான் அங்கே இருக்கிற விஷயம். அப்போது இது விவசாயம் வந்து இது பிளானிங் பண்ணுறது கரெக்டாக பண்ணும். அப்படி பிளானிங் பண்ணவங்க விவசாயம் தெரியாதவங்க யாருனா இருந்தாங்கன்னா இதை கேட்டு வாங்க, நாங்கள் பிளானிங் தரோம், ஃப்ரீயாக தரோம், காசு இல்லாமல் ஃப்ரீயாக சொல்கிறோம், நாங்கள் கிளாஸ் எடுக்கிறோம், நாங்கள் இங்கே கிளாஸ் பண்ணுறதா ஃப்ரீயாக பண்ணுவோம், ப்ளஸ் உங்கள் இடத்துக்கு பண்ணுறதா எங்களுக்கு போக்குவரத்து செலவெல்லாம் கொடுக்கணும். ஏன்னா நான் சும்மா உனக்கு வந்து தர்மத்துக்கு பண்ண முடியாது, ஏன்னா எனக்கு பொருளாதாரம் ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக அதனால் வந்து நான் பண்ண முடியாது, சொல்கிறது ஒன்றும் ஃப்ரீயாக சொல்கிறேன், செலவுங்களை போக்குவரத்துலாம் கொடுத்துருங்க, இங்கே வந்து பண்ணுற மாதிரி தான் நான் ஃப்ரீயாக உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன், 2 மணி நேரம் எடுக்கிறேன், 4 மணி நேரம் எடுக்கிறேன், 10 மணி நேரம் கூட கிளாஸ் எடுக்கிறேன், எனக்கு ஒன்றும் அது பிரச்சனை இல்லை, நீங்கள் வாங்கி ஓகே. நான் 45 வருஷம் அந்த விவசாயத்தில் போராடி ஜெயிச்சு வந்துக்கிறேன். அப்புறம் நீங்கள் கஷ்டம்லாம் பட்டிருக்கீங்க? நிறைய கஷ்டம், நிறைய கொஞ்சம் நெஞ்சு இல்லை, நிறைய கஷ்டப்பட்டுக்கிறேன், நிறைய ஃபெயிலியர் ஆகிருக்கிறேன், இப்படி ஃபெயிலியர் ஆகி அதுலேருந்து வடிகட்டி நான் இந்த பழமையிலிருந்து பாடம் கற்றுக்கினேன். அதுலேருந்து அதுக்கப்புறம் நான் நிறைய விஷயங்களை யோசிக்க ஆரம்பித்தேன், தன்னைத்தானே நடக்கிற விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்து, அப்புறம் அதெல்லாம் அந்த விஷயங்களை ஃபாலோப்பிங் பண்ணி போகும்போது தான் லாபகரமாக தெரிஞ்சுது. இதுதான் இந்த ஆட்டு பண்ணை தான் எனக்கு அதில் பாடம் கற்றுக்கிட்டது. இந்த ஆட்டு பண்ணெல்லாம் வந்து பழமையில் ஆடுலாம் பொய்யான தகவல், இதில் நிறைய ஃபோர்ஜரி, அதில் அந்த விஷயங்கள்லாம் யாரும் நம்பி செய்யாதீங்க. அப்படி ஆள் வளர்க்குற மாதிரி அதுக்கு தனி பிளானிங் இருக்குது, அந்த பிளானிங்கில் பண்ண சொல்லுங்கள், அப்போ அது லாபகரமாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பிளானிங் இருக்குது, அந்த பிளானிங்கோடு அந்த விஷயத்தை பண்ணோம்னா சக்ஸஸ் தான் விவசாயிக்கு. அந்த பிளானிங்னால் பண்ணும்போது தான் விவசாயம் வந்து ஏமாந்துடுறான், ஏதோ ஒரு விதத்தில் நஷ்டமாயிடுறான், ப்ளஸ் ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனை ஆகிடுது. இதுதான் விஷயம். இதை ஃபாலோப்பிங் பண்ணிங்கன்னா ஓகே. நான் 45 வருஷமாக அந்த விவசாயத்தில் போராடிங்கிறேன்,
இப்போ ஒரு 15-20 வருஷமா நல்லா இருக்கிறேன், 5 வருஷமா நல்லா இருக்கிறேன். இந்த 45 வருஷத்துடைய அனுபவத்தை வந்து நான் வந்து 4.5 வருஷத்துல கொடுக்குறேன். ஒரு விவசாயிக்கு எடுத்துக்கிட்டோம், அவர் திறமை இருந்தால் 4 வருஷத்துல எடுத்துக்கிட்டோம். இன்னும் திறமையான ஆள் இருந்துச்சுன்னா 4.5 மாசத்துல தரேன், இன்னும் திறமையான ஆள் இருந்தால் 4.5 நாள்ல தரேன், இன்னும் திறமையான ஆள் இருந்தால் 4.5 மணி நேரத்துல தரேன். அவர் என்னுடைய அனுபவத்தை அவர் எடுத்துக்கலாம், நான் ஃப்ரீயா தரேன். 4.5 மணி நேரத்துல 45 வருஷத்து அனுபவத்தை நான் ஃப்ரீயா தரேன். அவங்க மாதிரி லாபம் எடுக்கலாம், கண்டிப்பா எடுக்கலாம், 100% எடுக்கலாம். யாரும் எடுக்க முடியாது, சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு வழி உண்டு, ஒரு தீர்வு உண்டு. அது என்ன தீர்வுன்னு நோக்கி அதை போய் சரி பண்ணும். இந்த அளவுக்கு யோசிக்கிறதுல விவசாயம் பண்றது இல்லை, அதான் காரணம். இப்ப நான் ஏதாவது ஒன்று யோசிச்சுனே இருக்க, எப்போதும் ஒன்று பண்ணினே இருப்பேன், யோசிச்சுனே இருப்பேன். இவனுக்கு 12 மாடல்லாம் கூட பாருங்க, 15 வருஷத்துக்கு முன்னே வேற மாதிரி இருந்திருக்கும், அப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறம் வேற மாதிரி இருக்கும், அப்புறம் 5 வருஷத்துக்கு முன்னே வேற மாதிரி இருக்கும், இப்போ வேற மாதிரி இருக்கும், இன்னும் 5 வருஷத்துக்கு வேற மாதிரி மாறிடும். எதுக்கு இந்த 5 வருஷத்துக்கு முறை இந்த பண்ணை மாத்திக்கிறேன் சொன்னா, அன்னென்ன சூழலுக்கு தகுந்த மாதிரி பொருளாதாரம் மாறும், வாழ்வியல் மாறும், அப்புறம் வந்து மக்கள் விரும்புகிற விஷயங்கள் மாறும், தேவைகள் மாறும். ஒவ்வொரு 5 ஆண்டுலையும் ஒவ்வொரு தேவைகள் மாறிக்கினே இருக்கும். அப்ப எப்பெல்லாம் தேவைகள் மாறுதோ அப்பெல்லாம் நம்ம அந்த சூழலை மாத்திக்கணும். இதுதான் அங்க இருக்கிற சூட்சமும். இதை தெரியாம புரியாம பண்ணதுனாலதான் விவசாயத்துல நஷ்டம் வருது. அப்போ 5 வருஷத்துக்கு ஒரு முறை என் பண்ண மாறிக்கினே இருக்கிறதுக்கு காரணம் தான், வடிவமைப்புகள் நான் மாத்திக்கினே இருப்பேன். அப்போ அன்னன்னு சூழலுக்கு தகுந்த மாதிரி அது மாறும். இதனுடைய சூட்சமும் அதான் அதாவது விஷயம். இதை வந்து இந்த அளவுக்கு யாரும் யோசிக்கல, விவசாயிங்க நீங்க யோசிங்க செய்யுங்க. அப்படி புரியலன்னா வாங்க, நான் போன்ல சொல்றேன், இல்ல நேர்ல வாங்க, இல்ல நான் நேர்ல வரேன், இவ்வளவுதான் விஷயம். இந்த பாயிண்ட் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஓகே. சரி, இப்போ இந்த பண்ணைகளுக்கு நீங்கள் செலவு பண்ணுறீங்களா? உங்கள் பண்ணிக்கிறீங்க? நாங்கள் வந்து இந்த பண்ணைக்கெலாம் நாங்கள் வந்து மிஞ்சி மிஞ்சி பண்ணால் 5%லேருந்து 10%க்குள்ளே தான் பண்ணுவோம். இப்போ 100 ரூபாய் எடுக்கிறதுக்கு 5 ரூபாயிலேருந்து 10 ரூபாய்க்குள்ளே தான் செலவு பண்ணுவோம். 100 ரூபாய் எடுக்கிறதுக்கு பர்சன்டேஜாக தான். 100 ரூபாய் எடுக்கணும்னா 5 ரூபாய் செலவு பண்ணுவோம், இல்லை 10 ரூபாய் செலவு பண்ணுவோம். ஹையஸ்ட்டு 10 ரூபாய் பண்ணுவோம். அதுக்கு மேலே நாங்கள் பண்ண மாட்டோம். அதுக்கு மேலே பண்ணிட்டா நம்ம அதை செய்யக்கூடாது, அப்போ நமக்கு நஷ்டம் வரும். அதுதான் அது இந்த பாயிண்ட். நாங்கள் எங்கேருந்து வரோம்னு சொன்னால், 100 ரூபாய் சம்பாதித்து நாங்கள் 110 ரூபாய் செலவு பண்ணி நஷ்டமானோம், 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா நஷ்டமானோம். அதுக்கப்புறம் 100 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கணும். அதுக்கப்புறம் 100 ரூபாய் செலவு பண்ணிட்டு நாங்கள் வந்து 80 ரூபாய் செலவு பண்ணிட்டு 100 ரூபாய் எடுக்கிறதுக்கணும். அதுக்கப்புறம் வந்து 50 ரூபாய் செலவு பண்ணிட்டு 100 ரூபாய் எடுக்கிறதுக்கணும். அதுக்கப்புறம் 25 ரூபாய் செலவு பண்ணிட்டு 100 ரூபாய் எடுக்கிறதுக்கணும். இப்போ 10 ரூபாய் 5 ரூபாய் செலவு பண்ணிட்டு 100 ரூபாய் எடுக்கிறதுக்கணும். இன்னும் கொஞ்சம் இல்லை, 1 பைசாவோட செலவு பண்ண கூட 100 ரூபாய் எடுக்கணும். இதான் என்னுடைய கான்செப்ட், இதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. அதனால நம்ம அடுத்த கட்டத்துக்கு தயார் பண்ணுறோம். அதுக்காக தான் பூமி என்ன பண்ணுறோம், நாங்கள் காடு மாதிரி உருவாக்கினே வரோம். மக்குங்களை போட்டு பூமியை வந்து காடு மாதிரி உருவாக்குறோம். எது காடு மாதிரி உருவாக்குறோம்னு சொன்னால், அப்போ தான் வந்து பூமி வந்து ஈரத்தன்மை பிடிக்கும், அப்புறம் மண் வந்து லூஸ் கொடுக்கும், அப்புறம் வந்து காட்டு ஓட்டம் கிடைக்கும், நுண்ணுயிர்கள் பெருக்கங்கள்லாம் இருக்கும். அதில் நுண்ணுயிர் பெருக்கங்கள், பாக்டீரியா, இதெல்லாம் வந்து மினரல்ஸ் இதெல்லாம் உருவாகும். அந்த மக்குங்களை இந்த கால்நடை கழிவுகளை தான் மினரல்ஸ்லாம் உருவாகும். அப்போ இதெல்லாம் உருவாகும் போது நமக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கும் எல்லாமே. ஜீரோ பட்ஜெட்டுக்கு அப்போ தான் வர முடியும். இப்போ ஜீரோ பட்ஜெட் சொல்ல முடியுமா தவிர, எடுத்தவொடனே ஜீரோ பட்ஜெட்டுக்கு யாராலையும் வர முடியாது. அப்போ வரணும்னு சொன்னால் நம்ம படிப்படியாக வடிகட்டின்னு வரணும். எப்படி 100 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு 100 ரூபாய் செலவு பண்ணோம், அப்புறம் 100 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு 80 ரூபாய் செலவு பண்ணுறோம், அப்புறம் 50 ரூபாய் செலவு பண்ணுறோம், அப்புறம் 10 ரூபாய் செலவு பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஜீரோ. 100 ரூபாய் சம்பாதிக்கிறோம் ஆனால் 1 பைசாவோட செலவு பண்ணல. இந்த பாயிண்ட் ஒர்க் அவுட் ஆகிறது கொஞ்சம் நாள் ஆகும். இந்த நாளை வந்து நம்ம படிப்படியாக வடிகட்டி எடுத்துன்னு வரணும். இதுதான் அப்படி எடுத்துன்னு வந்தோம்னு சொன்னால், இப்போ நம்ம தண்ணி இல்லாத விவசாயம் பண்ணலாம், ப்ளஸ் களை எடுக்காத விவசாயம் பண்ணலாம், ப்ளஸ் உழவு இல்லாத விவசாயம் பண்ணலாம். நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களா? நான் முயற்சி பண்ணிக்கிறேன். இப்போ அந்த கணியில் அதான் பண்ணுறோம். அதான் அந்த முயற்சி தான் பண்ணிக்கிறோம். இப்போ நாங்கள் ஒரு 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 கணி அந்த மாதிரி கொண்டாடுறோம். தண்ணியில்லா விவசாயம், தண்ணியில்லா விவசாயம், களவரம் எடுக்காத விவசாயம், ஏர் ஓட்டாத விவசாயத்தை கொண்டாடுறோம். அது அப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம், இது சக்சஸ் ஆனவொடனே உடனே அடுத்தது எடுப்பு பண்ணுறோம், அடுத்தது பண்ணுறோம். இப்படி அந்த 3 ஏக்கரம் பண்ண போகிறோம். இது ஒரு இன்னும் ஒரு 10 வருஷம் வருது, நான் எதுவுமே பண்ண மாட்டேன். டெய்லி எனக்கு வந்து 500, 1000, 2000, 100 ரூபாய், 10 ரூபாய் எவ்வளோ வரும் எனக்கு எதுவுமே பண்ணாத வரும். இதுதான் ஜீரோ பட்ஜெட். அப்போ அந்த சூழ்நிலையை நம்ம பூமி உருவாக்கிடணும். அதுக்கு அடிப்படை காரணம் வந்து என்னன்னா, இப்போ நம்ம காட்டுநிலை வந்து யாரும் எதுவும் பண்ணல. காட்டில் பாருங்க, காய் விளையுது, பூ விளையுது, கை கிழங்கு விளையுது, அப்புறம் வந்து பழங்கள் விளையுது, எல்லாமே விளையுது காட்டில். ப்ளஸ் அவங்களுக்கு மட்டும் எப்படி விளையுது? அப்படி காட்டில் மட்டும் எப்படி விளையுது? அங்கே யாரும் தண்ணி ஊற்றுறாங்களா, யாராவது களை எடுக்கிறாங்களா, யாராவது உரம் போடுறாங்களா, இல்லை ஏதாவது பூச்சி மருந்து அடிக்கிறாங்களா, எதுவும் இல்லை இல்லையா? எல்லாம் அங்கே விளையுது இல்லையா? அப்போ நமக்கு ஏன் விளையாதுன்னு சொன்னால், நம்ம காட்டை மாற்றிட்டோம். இந்த உரம் போட்டு அதுலேருந்து இரு பேராசினால என்ன பண்ணுறோம், நம்ம அதுலேருந்து இருந்தாலும் உறிஞ்சிட்டோம், புரிஞ்சுட்டு மண் வந்து மரட்டு தன்மை ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த தன்மைக்கு உருவாக்கணும், காடு மாதிரி நம்ம பூமி உருவாக்கிட்டோம்னு சொன்னால் நமக்கு வந்து அந்த ஜீரோ பட்ஜெட்டுக்கு வந்துடலாம், செலவு இல்லாமல் வருமானம் எடுக்கலாம். அந்த காடு மாதிரி உருவாக்காத பூமியை நீ ஜீரோ பட்ஜெட்டுக்கு வர முடியாதுங்க, சொல்லலாமே தவிர வர முடியாது. இதுதான் உண்மை. அப்போ நீங்கள் அந்த சூழ்நிலையை பூமியை மாற்றணும். ஃபஸ்ட்டு பூமியை மாற்றணும். பூமி வந்து தாய் மாதிரி, ஒரு கர்ப்பப்பை மாதிரி அந்த எஃபெக்ட். அப்போ அந்த எஃபெக்டை நீ சரி பண்ணால் தான் அடுத்த கட்டத்தை நீ யோசிக்க முடியும், பாந்து பத்தத்தை பற்றி யோசிக்க முடியும். இதான் விஷயம். அப்போ நீங்கள் எல்லா விவசாயங்களும் பூமியை மாற்றுங்க, தானாக எல்லாமே மாறிடும். எல்லாமே தானாக மாறிடும். அந்த பூமியிலேருந்து விளையிற பொருள் சாப்பிட்டாலே மனுஷனே மாறிடும், நல்லவனாக மாறிடும். இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும், இயற்கை விவசாயத்துக்கு யாரெல்லாம் வராங்களோ அவங்களுடைய பர்சன்டேஜ் நீங்கள் கணக்கெடுத்தீங்கன்னா, 90 பேர் ரொம்ப நல்ல மனிதராக இருப்பாங்க, ரொம்ப நல்ல மனிதராக இருப்பாங்க 90 பேர். அப்போ 10 பேர் தான் ஒரு ஆக்ஷனில் இருப்பாங்க, பொய்யான தோட்டத்தில் இருப்பாங்க. மீதி 90 பேர் உண்மையான நல்ல மனிதராக இருப்பாங்க, உண்மையான இயற்கை விவசாயத்துக்கு வரவங்க. காரணம் என்னன்னா, அந்த இயற்கை விவசாயம் வந்து நல்ல மனிதர்களை உருவாக்கும், அப்போ நல்ல சமுதாயம் உருவாகும், அப்போ நல்ல வாழ்வியல் உருவாகும். அந்த இயற்கையிலேருந்து பொருள்களை சாப்பிட்றாங்க இல்லையா, அவங்க நல்ல வாழ்வியல் உருவாங்க.
இப்போ உதாரணத்துக்கு இப்போ பிறந்த குழந்தை பஞ்சகாமலான்றான், பஞ்சகாமலுக்கு வந்து 1000 பிரச்சனை சொல்கிறாங்க, சுகர்ன்றாங்க, அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, கேன்சர்ன்றாங்க. இதெல்லாம் காரணம் என்னென்னா, நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருள்லேருந்து அந்த பிரச்சனை ஆரம்பமாகுது. அப்போ உணவுப் பொருள் பூமியை மாற்றிட்டா உணவுப் பொருள் நல்ல உணவுப் பொருள் விளையும், நல்ல உணவுப் பொருள் விளைஞ்சா நல்ல மனிதர்கள் உருவாகும், நல்லா சாப்பிடுவாங்க, நல்ல கால்நடைகள். இப்போ இருக்கிற வைக்கல மாடு தூண்ட மாட்டேங்குது. காரணம் என்னென்னா, அவன் கதிர் வரும்போது மருந்து அடிக்கிறான், அந்த வைக்கல் வந்து கசக்குது, அப்போ மாடு தூண்ட மாட்டேங்குது, மாட்டுக்கு தெரியுது மாடு தூண்ட மாட்டேங்குது. அந்த மாதிரி இப்போ இருக்கிற அந்த சீமை மாட்டினுடைய சாணியெல்லாம் வந்து பூச்சி தூண்ட மாட்டேங்குது, ஏன்னா அதில் வந்து ஒன்றும் இல்லை விஷயம். அப்போ அதை பூச்சியை சாப்பிட மாட்டேங்குது. நீங்கள் நாட்டு மாட்டினுடைய பூச்சி சாணி போய் பாருங்கள், இன்றைக்கி சாணி போட்டால் நாளைக்கு அது இருக்காது, ஒன்று உருட்டி எடுத்து போயிடும், இல்லை உருட்டி பூமிக்குள்ளே எடுத்து போயிடும் பூச்சி. அப்போ அந்த பூச்சிக்கு தெரிஞ்சு அந்த சாணிக்குள்ளே சத்து இருக்குதுன்னு. அப்போது என்ன பண்ணுறோம் நம்ம, அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம கொண்டாடணும். இதுதான், இது எல்லாத்தையும் அப்படி கொண்டாடணும்னா வாழ்வியலே மாறிடும். வாழ்வியல் மாறும்போது சமுதாயம், தரமான சமுதாயம் உருவாகும். இப்போது நிறைய இப்போ திட்டங்கள் சமுதாய திறன் மேல் வளர்ப்பு பள்ளின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுக்கிறாங்க அரசாங்கத்தில். திட்டம் நல்ல திட்டம், ப்ளஸ் அதை மக்களுக்கு சரியாக பயன்படுத்திக்கலை, அதை பயன்படுத்திக்கலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா சமுதாய திறன் வளர்ப்பு பள்ளி அது. அப்போ வந்து ஒரு விவசாயிக்கு ஒரு வயசானவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கூலை அவங்க கொண்டாடுறாங்க. கொண்டாடும் போது அது உள்ள நிறைய திட்டங்களை வச்சுக்கிறாங்க. அந்த திட்டங்களை ஃபாலோப்பிங் பண்ணால் அவங்க ஜெயிச்சிடலாம். அதை பண்ண மாட்டுறாங்களே மக்கள், அதான் விஷயம். மக்கள் அதுக்கு அடிப்படை காரணம், நிறைய மக்கள் இன்னும் செய்முறையாக இருக்கிறாங்க, நிறைய விஷயங்களை யோசிக்க மாட்டுறாங்க, யோசிச்சவங்க செய்ய மாட்டுறாங்க, செய்வரவங்க ஏதோ ஒரு குறைய காமிச்சிட்டு எக்ஸ்ட்ரா ஆயிடுறாங்க. இதான் விஷயம். நாங்கள்லாம் பாருங்கள், எங்களுக்கெல்லாம் வீடு அங்கே இருக்குது ஊர் உள்ள, நாங்கள் இங்கே வந்து கணியில் வீடு கட்டி இங்கே ஃபார்ம்லேயே குடும்பங்கிறோம். ஃபார்ம்லேயே குடும்பம் இருக்க வச்சுதான் நாங்கள் அதை ஜெயிக்க முடியுது. இது எல்லாருக்கும் சாத்தியப்படாது. இருந்தாலும் சில சூழ்நிலைகள் அமைச்சிக்கலாம், சிலதை அமைச்சிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அந்த மாதிரி அமைப்பு உருவாக்கிட்டோம்னா எல்லாமே ஈஸியாக நடக்கும், விவசாயம் ஜெயிக்கலாம், ஜெயிக்கலாம். அதுக்கு தான் நான் மர டைப்புங்களை போக சொல்கிறது. நீங்கள் அதிகம் வந்து ஷார்ட் ஃபீடுக்கு போகாதீங்க, மரங்களை பண்ணுங்கள், பழமரங்களை பண்ணுங்கள். அதில் அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். பழமரங்களை பாருங்கள், டெம்பர் வேலையும் உண்டு, அதில் மகசூலில் வந்து பழத்தில் வந்து நம்ம பொருளாதாரமும் உண்டு. அதில் நமக்கு நம்மளுடைய வாழ்வியலுக்கு தகுந்த பொருளாதாரத்தை அதில் எடுக்கலாம். இது ரெண்டுமே அதில் உண்டு. அந்த மாதிரி எடுத்துப்போங்க. உழைப்பு கம்மிங்க. மரப்பயிரில் வந்து பழப்பயிரில் வந்து உழைப்பு கம்மி. 25 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு 50 வருஷத்துக்கு பழம் கொடுக்கும். ப்ளஸ் அதுக்கு களை, எருவு, மருந்து, தண்ணின்ற பற்றியும் ரொம்ப கம்மி. அப்போது அது லாபகரம். அப்போ வேலையும் கம்மியாங்க. அப்போ பழம் வந்து இன்றைக்கி அத்தியாவசியமான உணவு எல்லாருக்குமே. அப்போ இன்றைக்கி நிறைய நெல் விளைச்சிட்டோம் நம்ம. நமக்கு வந்து ஒரு 100 டன்னு தேவைன்னா நம்ம 1000 டன்னு உற்பத்தி பண்ணுறோம் நெல் அரிசியை. அப்போ நமக்கு அது தேவையில்லை. அப்போ பழம் இன்றைக்கி பற்றாக்குறை இருக்குது. அப்போ பற்றாக்குறை போது பழத்தை நோக்கி போங்க. எண்ணெய் வித்துக்கள் பற்றாக்குறை இருக்குது, எண்ணெய் வித்துக்கள் போங்க. எண்ணெய் வித்து இன்றைக்கி கலகாலம் அவ்வளோ வில ஏன்னா இதெல்லாம் எள்ளு இன்னைக்கு வாண்டட், 400 ரூபாய் லிட்டரு எள்ளு. நம்ம சிறுதானியங்கள் வந்து சிறுதானியங்கள்லாம் இன்றைக்கி நல்ல வேல்யூவேஷன் இருக்குது, நல்ல நார் சத்து இருக்குது, மக்களுக்கு தேவை, வாழ்வியலுக்கு தேவை. அப்போ சிறுதானியங்கள் பண்ணுங்கள். இதுக்கெல்லாம் வந்து ஊக்குவிக்கணும். இதில் ஊக்குவிக்கிறதுல கவர்மெண்ட்டும் சிலதெல்லாம் செய்யுது, அங்கே மக்களுக்கும் நிறைய தவறு இருக்குது. அதே நம்ம சரி பண்ணோம்னா, நம்ம அதெல்லாம் சரி பண்ணோம்னா ஓகே, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம், நல்லா எஃபெக்டிவாக இருக்கலாம். சரிங்க, நான் கேட்ட கேள்வி வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. ஒரு விவசாயி வாழ்க்கையில் வந்து, அதாவது ஒரு விவசாயி வந்து விவசாயத்தில் எப்படி வெற்றிகரமாக பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த வந்து எங்களுக்கு சொன்னீங்க. பசுமை சார்பாக எங்களோட வார்த்தைகள் நடுவில் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி 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 நன்றி.